உருளைக்கிழங்குல நிறைய ரெசிபி பண்ணலாம் இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியா எப்படி தான் பார்க்க போறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் அவ்வளவு ஒரு சிம்பிளான ரெசிபி ரசம் சாதம் கீரை சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா மேட்ச் ஆகும் இல்லைன்னா ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செய்து கொடுக்கலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ உருளைக்கிழங்கு மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நல்லா போகிற மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அது மேலே இருக்கக்கூடிய தோள்களை நீக்கலாம் அடுத்தது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒன்று டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சூடான எண்ணெய் கிடையாது நார்மல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்ததாக இதை இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம் ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாது ஊற வச்சுங்கன்னா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி ஆகிடும் உடனே வந்து போட்டுடணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இப்போ லைட்டை அப்படியே உதிர்த்து விட்ட மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்று அப்படியே போடுங்க ரொம்ப நேரம் அப்படியே விட்டுறாதீங்க எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம இதில் வந்து கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துருக்கோம்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுங்க தனித்தனியாக எல்லாமே வந்துடும் இது வந்து கொஞ்ச நேரத்தில் வெந்து வந்துடும் ஏன்னா நல்லா சூடாக இருந்துச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட்டாகவே வெந்து வந்துடும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா நிறம் மாறி கிறிஸ்பியாக இந்த மாதிரி மாறி வர ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிட்டு எட்டு எடுத்துடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு அந்த மாவு அழகா அந்த உருளைக்கிழங்கு மேல நல்லா பைண்ட் ஆகி சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டுட்டு அதையும் வந்து நம்ம எண்ணெயில பொறிச்சுக்கலாம் முழுசாக பொரிச்சிடாதீங்க கீறி விட்டுட்டு போறீங்க அப்பதான் வந்து மேலே தெரிக்காம இருக்கும் அடுத்ததான் இலைகள் அடுத்ததா ஒரு நாலு பல்ல அளவுக்கு பூண்டை வந்து தட்டிட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே அதுல சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அவ்வளவுதான் உருளைக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு சாதம் கீரையோட அதாவது புளிச்ச கீரை தொக்கோட இதை வந்து பரிமாற போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அருமையா இருக்கும் வெரைட்டி ரைஸோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் அதுவும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பராக பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பில் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் பிரஸ் பண்ணிங்க